திருச்சி NSB சாலையில் உள்ள ஜோஸ் ஆலுகாஸ் நகைக்கடையில் அன்னை தினம் கேக் வெட்டி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தாய்மார்களின் தியாகத்தை போற்றவும் அவர்களை கௌரவிக்கும் விதமாகவும் அன்னையர் தினம் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் தாய்மார்களை மகிழ்விக்கும் விதமாக தந்தை, கணவர், மகன், மகள் மற்றும் பேர குழந்தைகள் ஆகியோர் அவர்களுக்கு பரிசுப் பொருட்கள் வழங்கி அவர்களை பொழுதுபோக்கு இடங்களுக்கு அழைத்து செல்வது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றனர். மேலும் தாய்மார்களிடம் அன்னையர் தினத்தில் ஆசீர்வாதம் பெறுவதை சிறப்புக்குரிய நடவடிக்கையாக கருதுகின்றனர். எந்த நாளும் தன் குடும்பத்திற்காகவும் பிள்ளைகளுக்காகவும் உழைத்துக் கொண்டே இருக்கும் தாய்மார்களை அன்னையர் தினத்திலாவது கொண்டாடுவது அவசியமாகிறது. அதன்படி திருச்சி NSB சாலையில் அமைந்துள்ள ஜோஸ் ஆலுகாஸ் நகைக்கடையில் அன்னையர் தினம் வெகு விமர்சையாக கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு ஜோஸ் ஆலுகாஸ் மேலாளர் ஆனந்த் தலைமை தாங்கினார். உதவி மேலாளர் அனுப், அக்கவுண்ட்ஸ் மேலாளர் கிருஷ்ணன் தாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த அன்னையர் தின விழாவில் சமூக சேவை செய்த பெண்கள், குடும்பத்திற்காக தினம் தினம் பாடப்படும் பெண்கள் ஆகியோரை அழைத்து அன்னையர்களான அவர்களை கௌரவிக்கும் விதமாக ஜோஸ் ஆலுகா சார்பில் பிரம்மாண்ட கேக் வெட்டி ஒருவருக்கொருவர் அன்போடு ஊட்டி மகிழ்ந்தனர். மேலும் அன்னையர்களை கௌரவிக்கும் விதமாக ஜோஸ் ஆலுகா சார்பில் நினைவு கேடயம் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கி சிறப்பித்தனர். எல்லோருக்கும் மதர்ஸ் டே வாழ்த்துக்கள், வணக்கம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் பல அவதாரம் எடுத்தார் என்பது சரித்திரம். ஆனால் இன்ற காலத்தில் ஒவ்வொரு பெண்மணியும் தாயாக, சேயாக, கன்னிப்பெண்ணாக, தங்கையாக, தோழியாக, மனைவியாக, மருமகளாக, மாமியாராக, பாட்டியாக, கொள்ளுப்பாட்டியுமாக இன்னும் எவ்வளவோ சொல்லிக்கொண்டே போகலாம் பெண்ணின் அவதாரங்களை. ஆனால் இது எல்லாவற்றுக்கும் மணிமகுடமாக திகழ்வது ஒரு பெண் தாய் என்ற அவதாரம் எடுக்கும்போதுதான். குடும்பம் என்னும் ஆலமரத்தின் ஆணிவேராக நிகழ்வது தாய். மண்ணின் மேல் நாம் காணும் அழகான செடி, கொடி, இலை, பூ, கனி, காய் எல்லாம் செழிப்பாக வளர வேண்டும் என்றால் அதற்கு தேவை ஒரு உறுதியான ஆணிவேர். அதே போல்தான் தாய். தாய் என்பவள் தன் உதிரத்தை முறித்து பால் கொடுத்து நம் குழந்தையை ஆழாக்கி இறுதி வரைக்கும் குழந்தையாகவே பாவிப்பாள். வேறு எந்த உறவும் அதுபோல் பாவிப்பதில்லை. நான் தாய் என்று சொல்லிக் கொள்வதில் மிகவும் 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 பெருமைப்படுகிறேன். எல்லோரும் அப்படி ஒவ்வொரு தாயும் நினைக்கணும். ஏன்னு கேட்டால் இந்த காலகட்டத்தில் முன்னாடி இருந்த தாய் அப்படின்னா அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு உணவளிக்கிறது, அவங்க ஸ்கூல் போகிறாங்க, அத்தோடு முடிஞ்சுது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஏன்னா இது காம்பிடேட்டிவ் வேர்ல்டாக இருக்குது. ஒரு தாய் வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா அந்த பிள்ளைங்களால் இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் பெரிய லெவலில் வர முடியாது. தந்தைங்கிறவங்க ரொம்ப முக்கியம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் எக்கானமி பார்க்கையில் தந்தை ஓடி ஓடி உழைக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அவங்க கொண்டு வர்றதை ஒழுங்காக வச்சு குடும்பம் நடத்தி அந்த பிள்ளைங்களை ஆளாக்கி, ஒரு குடும்பத்தில் பிள்ளைங்க ஆளானா அந்த குடும்பம் நல்லாகும், ஒவ்வொரு குடும்பமும் நல்லானா இந்த நாடே நல்லாகும். அதனால் தாய் என்பவளுக்கு ரொம்ப ரொம்ப பொறுமையும் புத்திசாலித்தனமும் அமைதியும் வேண்டும் என்று சொல்லி ஜோஸ் ஆலுகாஸ் இது எல்லாத்தையும் விஷ் பண்ணுதுன்னு சொல்லி என் பேச்சை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.